Hello friends, welcome to Shanthi's kitchen. இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லாத்துக்கும் பிடிச்ச மஷ்ரூம் கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 500 கிராம் மஷ்ரூம் வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லாஸ்ட்டாக தூவறதுக்காக கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அடுப்பில் ஃபேனை வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 பட்டை, 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிடலாம். இது பொரியட்டும். அடுத்ததாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன் நான். ஜீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணுறேன் நான். அடுத்தது 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வணங்கிடுச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறேன். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும். அது வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளிலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்ததான் நான் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இது இந்த மஷ்ரூமை ஆட் பண்ணுறேன் நான். இது நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு 1-2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் நான். 2-3 நிமிஷத்தில் பாருங்கள் காளான்லேருந்து தண்ணியெலாம் வெளியே வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். அடுத்தது நம்ம மசாலாவெலாம் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுடலாம். இதுக்கு காளானுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நீங்கள் இதே கிரேவிலையும் நீங்கள் விட்டுடலாம், இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு டைப்பில் வேணும்னா கொஞ்சமாக அரை டம்ளர் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் வாங்க, நான் மஷ்ரூம் கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்டாக தனியாவை ஆட் பண்ணிடலாம். இதை கிண்டி விட்டு நம்ம சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், ரொட்டி, தோசை கூட சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.